இப்போ நாம் இட்லி மாவில் பூண்டு இட்லி பண்ண போகிறோம். பூண்டு அப்படியே கூட இறக்கி வச்சுண்டு இந்த இட்லி பட்டை எடுத்து எண்ணெயை தடவிட்டு இதில் கொஞ்சம் மாவை விட்டு நமக்கு எப்படி வேணால் போட்டால் முழுசாகவும் வச்சுக்கலாம், அப்படி சின்ன சின்னதாகவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் இதுன்னா. பூண்டு போட்டு முக்கியமாக சாஃப்டாக இருந்தால் தான் அந்த பூண்டுக்கு அதுக்கும் தாப்பில் இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப ஜீரண சக்தியை கொடுக்கும், தாய்ப்பால் கொடுக்குறவே இருக்கும். இது நல்லா பால் ஊறும். இது ரொம்ப ஆவியில் வேகிறதுனால எதுவும் இல்லை, நல்லா நல்லது. ஆகும் உங்களுக்கு இது மாதிரி.